ஹாய் ஹலோ மக்களே, இந்த புதிய வருடத்தில் கூட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மையின் ஆண்டாக அமைய என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இன்றைக்கி கூட நம்மளுடைய ஃப்ரைடே தாட்ஸ் எதை குறித்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா, ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். ஒன்று வந்து ஷட்டவுன், இன்னொன்று வந்து ரீஸ்டார்ட். இந்த ஷட்டவுன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா, நம்ம வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மறக்கணும், அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னும்போது தான் இந்த ஷட்டவுன் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ரீஸ்டார்ட் அப்படின்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காரியத்தை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம், அதை நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த ரீஸ்டார்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மள கூட நிறைய பேர் இன்னும் 2022 நடந்த காரியங்களை வந்து மறக்காம இன்னமும் அதை குறித்து நம்ம நினைத்திட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2022 வந்து நிறைய காயங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், வலிகள், வியாதிகள், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நம்மளை மறக்க முடியாம அதே குறித்து சிந்தனைகளை வந்து நம்மளுக்குள்ள தோன்ற வைத்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த 2022 என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் பரவாயில்ல, லெட் இட் பி எனி திங், எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றுக்குமே நம்ம இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவை நம்ம இன்னைக்கு அது எல்லா விஷயத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் ஷட் டவுன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அதை நீங்கள் 2022 எண்ட் ஆஃப் த இயர்லேயே நம்ம பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் இன்னமும் அந்த 2023 வந்துச்சு, இன்னமும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இன்னமும் அந்த 2022 நடந்த பிரச்சனைகளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாவற்றுக்கும் நீங்க எனக்கு வந்து ஒரு ஷட் டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யோசிச்சு அது எல்லாவற்றையும் இன்னைக்கு நாங்க மறக்க போறோம். இன்னைக்கு நம்ம அது எல்லாவற்றையும் குறித்து யோசிக்கிற அந்த சிந்தனைகளை நிறுத்த போறோம். இந்த 2023 ஒரு நியூ இயர் பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு இல்லை. என்னடா நியூ இயர், எல்லா நாளும் போலதானே இதுவும் ஒரு நாள், இதுல என்ன ஒரு சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ற நிலைமையா நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்படிலாம் எதுவும் யோசிக்காம இந்த 2023 ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸோட, புது வருஷம் பிறந்திருக்கு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸோட நீங்க எல்லாரும் இந்த 2023 ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2022 நீங்க எதெல்லாம் கிவ் அப் பண்ணீங்களோ, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், திருப்பி திருப்பி பண்ணி கூட அது ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகி ஒரு சலிப்பு ஏற்பட்டது, அதெல்லாம் விட்டுருக்கலாம், நீங்கள் அதை கிவ் அப் பண்ணிருக்கலாம். அந்த என்னெல்லாம் விஷயங்களை நீங்கள் கிவ் அப் பண்ணீங்கன்னு ஒரு செகண்ட் உட்காந்து யோசித்து அனலைஸ் பண்ணி அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு காரியத்தை தான் பண்ண போகிறோம். 2022 நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஷட் டவுன் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம நம்மளோட மைண்டில் தோண்ட வச்சுட்டு எதெல்லாம் கிவ் அப் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த 2023 ரீஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தை வந்து நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயராக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க எல்லாருக்கும் வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படியாக பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. 2022 நடந்த எல்லா பழைய காரியங்களும் மறந்துருங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிடணும். எல்லா விஷயங்களும் புதுசாக நடக்க போகுது இந்த புதிய ஆண்டில் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸோட இந்த ஒரு புதிய ஆண்டை நீங்கள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.